லகும் ஜுகாம் ஆகிய சமூகத்தில் 30 நபர்களுடன் கப்பலில் நான் பயணம் செய்தேன். புயல் காரணமாக ஒரு மாத காலம் அலைகளால் அளக்களிக்கப்பட்டோம். சூரியன் மறையும் சமயம் ஒரு தீவிற்குள் ஒதுங்கினோம். கப்பலில் வைத்திருந்த சிறு தோணிகள் மூலம் அந்த தீவிற்குள் நுழைந்தோம். அப்போது உடல் முழுவதும் அதிக முடிகள் நிறைந்த ஒரு பிராணி எங்களை எதிர்கொண்டது. அதிகமான முடிகள் காரணமாக அதன் மலஜலம் பாதைகளை கூட எங்களால் அறிய முடியவில்லை. அந்த பிராணியிடம், உனக்கு ஏற்பட்ட கேடே, நீ என்ன பிராணி என்று கேட்டனர். நான் ஜசாசா என்று அது கூறிவிட்டு, நீங்கள் இதோ இந்த மடத்தில் உள்ள மனிதனிடம் செல்லுங்கள், அவர் உங்களை காண்பதில் ஆர்வம் காட்டுவார் என்று அப்பிராணி கூறியது. அந்த மனிதனின் பெயரையும் கூறியது. அந்த பிராணி ஒரு பெண் சைத்தானாக இருக்குமோ என்று நாங்கள் பயந்தோம். நாங்கள் அந்த மடத்தை நோக்கி விரைந்தோம். அங்கு சென்றதும் ஒரு மனிதனை கண்டோம். அவனை போன்ற ஒரு படைப்பை இதுவரை நாங்கள் பார்த்ததே இல்லை. இரண்டு கரண்டை கால்களுக்கும் முட்டுக்கால்களுக்கும் இடையே தலையை சேர்த்து கழுத்தில் இரும்பால் கட்டப்பட்டிருந்தார். உனக்கு ஏற்பட்ட கேடே, உனக்கு ஏற்பட்ட கேடே, ஏன் இந்த நிலை என்று கேட்டோம். அதற்கு அந்த மனிதன், எப்படியோ என்னை பற்றி அறிந்து விட்டீர்களே, நீங்கள் யார் என்று கூறுங்கள் என்றார். நாங்கள் அரேபியர்கள். ஒரு கப்பலில் நாங்கள் பயணம் செய்தபோது ஒரு மாத காலம் கடல் அலையால் அளக்களிக்கப்பட்டோம். இப்போதுதான் இந்த தீவிற்குள் வந்தோம். அடர்ந்த முடிகள் நிறைந்த ஒரு பிராணியை கண்டோம். அது நான் ஜசாசா, இந்த மடத்தில் உள்ள மனிதரை பாருங்கள் என்று கூறியது. எனவே உன்னிடத்தில் விரைந்து வந்தோம் என்று கூறினோம். பைசான் என்ற இடத்தில் உள்ள பேரித்தை மரங்கள் பயனளிக்கிறதா என்று கூறுங்கள் என அந்த மனிதன் கேட்டார். நாங்கள் ஆம் என்று கூறினோம். அதற்கு அம்மனிதன், விரைவில் அங்குள்ள மரங்கள் பயனளிக்காமல் போகலாம் என்றான். சூகர் எனும் நீருற்றில் தண்ணீர் உள்ளதா? அங்குள்ளவர்கள் அத்தண்ணீரை விவசாயத்திற்கு பயன்படுத்துகிறார்களா என்றும் கேட்டான். அதற்கு நாங்கள், ஆம், தண்ணீர் அதிகமாகவே உள்ளது, அங்குள்ளோர் அத்தண்ணீர் மூலம் விவசாயம் செய்கின்றனர் என்று கூறினோம். உம்மி சமுதாயத்தில் தோன்றக்கூடிய நபியின் நிலை என்ன என்பதை எனக்கு கூறுங்கள் என அம்மனிதன் கேட்டார். அவர் மக்காவிலிருந்து புறப்பட்டு தற்போது மதீனாவில் உள்ளார் என்று கூறினோம். அரேபியர்கள் அவருடன் போர் புரிந்தார்களா என்று அம்மனிதன் கேட்டான். ஆம் என்றோ. போரின் முடிவு எப்படி இருந்தது என்றும் கேட்டார். அவர் தம் அருகில் வசித்த அரேபியர்களையெல்லாம் வெற்றி கொண்டு விட்டார் என்று கூறினோம். அவருக்கு அவர்கள் கட்டுப்படுவதே சிறந்தது என்று அவன் கூறினான். நான் இப்போது என்னை பற்றி கூறுகிறேன். நான் இங்கிருந்து வெளியேற வெகு சீக்கிரம் எனக்கு அனுமதி தரப்படலாம். அப்போது நான் வெளியே வருவேன், பூமி முழுவதும் பயணம் செய்வேன். தஜ்ஜால் இப்பூமியில் எவ்வளவு காலம் தங்கியிருப்பான் என்று நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டோம். அவர்கள் 40 நாட்கள் என்று பதிலளித்தார்கள். ஒரு நாள் ஒரு வருடம் போன்றும், ஒரு நாள் ஒரு மாதம் போன்றும், ஒரு நாள் ஒரு வாரம் போன்றும், ஏனைய நாட்கள்
சாதாரண நாட்களை போன்றுமிருக்கும் என்று விடையளித்தார்கள். தஜ்ஜால் கீழ் திசையிலிருந்து மதினாவை குறிக்கோளாக கொண்டு புறப்பட்டு வருவார். பின்னர் மக்களிடம் தன்னை கடவுள் என்று ஏற்குமாறு அழைப்பு விடுவார். அவனை ஏற்க மக்கள் மறுப்பார்கள். அவர்களை விட்டு அவன் விலகிவிடுவார். காலையில் அம்மக்கள் தங்கள் அனைத்து செல்வங்களையும் இழந்து விடுவார்கள். அவனை பின்பற்றியவர்களை தவிர ஏனைய மக்கள் மிகவும் வறுமையில் இருக்கும் போது அவனிடம் மலை போல் ரொட்டிகள் இருக்கும். மழை பொழியுமாறு வானத்திற்கு கட்டளையிடுவார். அது மழை பொழியும். முளைக்குமாறு பூமிக்கு கட்டளையிடுவார். அது பயிர்களை முளைப்பிக்கும். திடகாத்திரமான ஒரு இளைஞனை அழைத்து அவனை வாளால் இரண்டு துண்டுகளாக வெட்டிவிடுவார். பிறகு அவனை கூப்பிடுவார். உடனே அந்த இளைஞன் சிரித்து கொண்டே பிரகாசமான முகத்துடன் உயிர் பெறுவார். தஜ்ஜால் பிறவி குருடனையும் வெண் குஷ்டத்தையும் நீக்குவார். தஜ்ஜாலிடம் தண்ணீரும் நெருப்பும் இருக்கும். மக்கள் எதை தண்ணீர் என்று காண்கிறார்களோ அது சுட்டெரிக்கும் நெருப்பாகும். மக்கள் எதனை நெருப்பு என்று காண்கிறார்களோ அது சுவைமிக்க குளிர்ந்த நீராகும். உங்களில் யாரேனும் இந்த நிலையை அடைந்தால் நெருப்பு என்று காண்பதில் விழட்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இப்படி பூமி முழுவதும் பயணம் செய்வார். மதினாவை நெருங்கி அதன் எல்லையில் இறங்குவார். மதினாவின் நுழைவாயிலுக்கு வருவது அவனுக்கு விளக்கப்பட்டுள்ளது. எனவே மதினாவிற்கு வெளியில் உள்ள உவர் நிலத்திற்கு வருவார். ஒரு நாள் சிறந்த மனிதர் ஒருவர் அவனிடம் செல்வார். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்த தஜ்ஜால் நீதான் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் என்று கூறுவார். இவரை கொன்றுவிட்டு பின்னர் நான் உயிர்ப்பித்தால் நான் கடவுள் என்ற இவ்விஷயத்தில் சந்தேகம் கொள்வீர்களா என்று அவன் மக்களிடம் கேட்பார். அவர்கள் மாட்டோம் என்பார்கள். உடனே அவரை அவன் கொல்வான். பின்னர் உயிர்ப்பிப்பான். உயிர்ப்பிக்கப்பட்டதும் அந்த நல்ல மனிதர் முன்பிருந்ததை விட இன்னும் தெளிவாக நான் இருக்கின்றேன் என்று கூறுவார். அன்றைய தினம் மதினாவுக்கு ஏழு வாயில்கள் இருக்கும். ஒவ்வொரு வாயிலிலும் இரண்டு மலக்குகள் இருப்பார்கள். அப்போது மலக்குகள் அவனது முகத்தை ஷாம் பகுதியை நோக்கி திருப்புவார்கள். ஷாம் நாட்டில் உள்ள பாலஸ்தீன் நகரின் லூத் எனும் வாசலுக்கு அவன் புறப்பட்டு செல்வான். அவனை நோக்கி மதினாவில் உள்ள கெட்ட மக்கள் புறப்பட்டு செல்வார்கள். அங்கே ஈசா அலைஹி வஸல்லம் அவர்கள் இறங்கி அவனை கொள்வார்கள்.